ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல்குடுகு சிங்கத்தை சீண்டாத நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற டேட் வந்து எப்போ, எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், லிங்க் வந்து ஓப்பனே ஆகலை அப்படின்ற நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி தேதி வந்து 20 ஆகிடுச்சு. ஸோ வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற தேதி வந்து எப்போ வந்து ஃபைன் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து 150 ருபீஸ் ஃபைனோடு இருக்குது, எப்போ 750 ருபீஸ் ஃபைனோடு இருக்குது அப்படின்னு நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. முதல்ல வந்து நம்ம அந்த டோட் சைடுன்னு சொன்னால் டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு கடைசி டேட் பார்த்திங்கன்னா 29/9/2023. 150 ருபீஸ் ஃபைனோட கட்டுறதுக்கு கடைசி டேட்டு 6/10/2023. 750 ருபீஸ் ஃபைனோட கட்டுறதுக்கு கடைசி டேட்டு 13/10/2023. எக்ஸாம் பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ 29 கடைசி டேட்டுனால அந்த போர்ட்டல் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் போய் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான டீட்டெயில்ஸையும் வந்து இருக்காது. ஏன்னா இன்னும் அந்த மாடியில் வந்து அவங்க வந்து ஆன் பண்ணிவிடலை. அதாவது எனேபிள் பண்ணிவிட்டால் தான் நம்ம வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா போட்டு என்னென்ன எத்தனை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து பே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரியான எக்ஸாம் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸே அந்த வெப்சைட்டில் வந்து பே பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா? அது கீழே கிளிக் டு ப்ரொசீட்னு கொடுத்தாலும் அது வந்து இன்ஸ்டிடியூஷன் லாகின் தான், அது ஸ்டூடெண்ட் லாகின் கிடையாது. அதனால் நம்ம வந்து அதில் லாகின் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் வந்து எப்போ இந்த லிங்க் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி டேட் பார்த்திங்கன்னா வந்து 29ன்றதுனால 1 week பிஃபோர், அதாவது வந்து 22ஆம் தேதியிலேருந்து மேக்ஸிமம் இது ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணிவிட்டால் தான் வந்து மாணவர்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற கணக்கில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், நாளைக்கே அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்கு 21 ஆகும் தேதி. ஸோ வந்து மேக்ஸிமம் 22ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 1 week, அந்த 29ஆம் தேதின்றது வந்து கடைசி டேட் இல்லைங்களா ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு, அதுக்கு 1 week. அப்போ வந்து 22ஆம் தேதியிலேருந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. அதனால் மாணவர்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. என்னடா இது, இன்னும் ஃபீஸ் கட்டலையும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதனால் டைம் இருக்குது. அது ஓப்பன் ஆனோம்னா நானே நம்ம சேனலை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படி பே பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடைசி டேட் பார்த்திங்கன்னா 29/9 ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு. ஸோ அதனால் 22ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும், நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட் வருமா இல்லை தியரி எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து தியரி எக்ஸாம்ஸுக்கு பின்னாடி தான் வரப்போகுது. ஸோ அதனால் தியரிக்கு வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க, ப்ராக்டிக்கல் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் லிங்க்கு இன்ஜினியரிங் மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் diplomamaterials.blogspot.com போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாஃப் கொடுத்தது, உங்கள் சார் கொடுத்தது ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கேள்விகள் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.